நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டிய பசோழன். இன்னைக்கு மூன்று அற்புதமான விஷயங்களை பார்க்க போறோம். அதுல முதல் விஷயமா நம்ம பார்க்க போறது சீன அதிபருடைய பதவிக்கு வேட்டு வைத்த மரண அரசியல். ஒரு புண்ணு நம்ம உடல்ல ஆறாம இருந்தா அது புற்றுநோயின் கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் வயதை முதிர்ந்தவர்களுக்கு அந்த புற்றுநோய் வந்துடுச்சுன்னா இன்னும் மிகப்பெரிய பாதிப்பை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அந்த மாதிரிதான் இன்னைக்கு கல்வான்ல இந்திய ராணுவர்கள் மோதி சீன ராணுவர்கள் எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்ற சரியான தகவலை சீன அரசாங்கமானது இன்னும் வெளியிடல என்று அங்க இருக்கின்ற சீன மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு கொதிப்பில் இருக்காங்க. அவ்வப்போது இந்த பிரச்சனை அடங்கி கொண்டே இருக்குது. மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை தலையெடுத்து கொண்டே இருக்குது. அப்படி என்றால் அந்த நாட்டுல இந்த கல்வான்ல இறந்த சீன ராணுவங்களை இறப்பானது எவ்வளவு பெரிய கலவரத்தை இன்னும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நாம புரிஞ்சுக்கலாம். இப்பவும் சீன அதிபர் பாத்தீங்கன்னா தன்னுடைய செய்தியாளர்களை விட்டு வெளியில வந்து எவ்வளவு ராணுவ வீரர்கள் இறந்தார்கள் என்ற மீண்டும் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்குது. அதுக்கு இந்தியா தரப்புல இருந்தும் பாத்தீங்கன்னா பதில் அளித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 முறைக்கு மேலாக சீனா இந்த ஒன்று விடயத்துக்காகவே பதில் அளித்திருக்கு என்று கேட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இந்த மரண அரசியல் சீனாவில ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை பற்றியான விரிவான தகவலை பார்க்க போறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்தியா ஏவுகணை சோதனையில ஒரு மைல்கல்லை எட்டிருக்கு. அந்த விஷயத்தை பார்க்க போறோம். அதற்கு பிறகு நேபாளம் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக சிறப்பா செயல்படுற மாதிரியும் இந்தியாவை கவுண்டர் பண்ணிட்ட மாதிரி மிகப்பெரிய மாசான நாடு என்று நினைச்சுக்கிட்டும் சரி இந்தியாவுக்கு எதிராக இதெல்லாம் நாங்க செய்யணும் என்று நினைத்துக்கிட்டு தனக்குத்தானே தலையில மண்ணவாரி போட்டுருக்கு. அந்த விஷயம் என்னவென்று நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்க. என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் பட்டனும் அழுத்தி விடுங்க. கல்வான்ல மோதல் ஏற்பட்ட பிறகு அமெரிக்கா செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டது. அந்த செய்தியில என்ன சொன்னாங்கன்னா இந்திய தரப்பிலிருந்து 20 பேர் இறந்துட்டாங்க, கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல பாதிப்பு அடைஞ்சாங்க. ஆனா சீனா தரப்பிலிருந்து பாத்தீங்கன்னா 300 பேருக்கு மேல பாதிப்பு அடைஞ்சாங்க, 43 பேர் இறந்தாங்க அப்படின்னு அமெரிக்கா செய்தி நிறுவனம் சொன்னுச்சு. அப்ப சீனா உடனடியாக பார்த்து வந்து மறுப்பு தெரிவிச்சது. ஏன்னா அந்த நாட்டில் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க என்று சொன்ன பிறகு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டும் என்றும் ராணுவ வீரர்களுடைய மன உறுதி கெட்டுடும் என்றும் சீனா ராணுவத்தின் மீது தன் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை போயிடும் என்பதற்காக ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நிறைய பேர்லாம் இறக்கவே இல்லை, எங்க பக்கம் எந்த பாதிப்பும் இல்லை என்று பொய் சொல்லி அப்படியே அமுக்குச்சு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா திடீரென சமூக வலைதளத்தில் கல்வான்ல இறந்த ராணுவ வீரர்களுடைய கல்லறை என்று புகைப்படம் வெளியாகி கல்லறையை ஒட்டி பார்த்தா ஒரு 100 கல்லறைகளும் இருந்தது. அது சீனாவில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அப்பவும் சீனா எதையோ சொல்லி சமாளித்தது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சீனாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை பார்த்து கத்துக்குங்கப்பா, என்னப்பா நீங்க பண்றீங்க, இந்தியாவில் ராணுவர்கள் இறந்தார்கள், உலகத்துக்கு மறைத்தார்களா, அவங்களுக்கு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது, அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் வேலை வாய்ப்பை கொடுத்து அவங்களுக்கு நிதி உதவி கொடுக்கப்பட்டது, அதுவும் ராணுவர்கள் இறந்தார்களே அவர்களுக்கு எல்லாம் விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டது, நாட்டுக்காக உயிர் நீத்தவர்களை மரியாதை செலுத்துவதை இந்தியா பார்த்து கத்துக்குங்க என்று சீனாவை அந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய காரி உமிழ்ந்தார்கள். அப்போ சீனா உடனடியாக ஒரு சட்டம் போட்டது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சீன ராணுவ வீரர்கள் இறந்தார்கள் இல்லையா, அந்த குடும்பத்தினர் பாத்தீங்கன்னா அவங்களை அடக்கம் செய்வது என்பது வெளி உலகத்துக்கு தெரியாமல் குறைந்த எண்ணிக்கை கொண்டவர்கள் கொண்டு அடக்கம் செய்யணும் அப்படின்னு சீனா உத்தரவு போட்டது. அதுக்கு உலக தரப்பில் இருந்து என்ன கேட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏன் ரகசியமா நீங்க அடக்கம் பண்றீங்க என்று கேட்டா, கொரோனா நோய் வந்திருக்குல்ல, அது எல்லோருக்கும் பரவும் இல்லை, அதனால கும்பல் சேர்க்க கூடாது, அதனால்தான் நாங்க வந்து தனித்தனி அடக்கமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக அந்த நாட்டு மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஹா ராணுவர்கள் அப்ப உயிர் இருந்தார்களா, நீங்க தானே சொன்னீங்க உயிர் இழக்கவே இல்லை, நமக்கு பாதிப்பே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இல்ல இல்ல, கொஞ்சமான பேர் தான் இறந்தார்கள், அதனால அந்த அடக்கம் என்பது கொஞ்சம் அமைதியா நடக்கட்டும் என்பதற்காக தான் நாங்க அறிவுறுத்தினோம் என்று சீனா அந்த நாட்டு மக்களை சமாதானப்படுத்தது. மீண்டும் ஆஸ்திரேலியா ஊடகம் பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு குண்டை தூக்கி போட்டது. சீன ராணுவர்கள் 60 பேருக்கு மேலாக இறந்தார்கள் என்று சொன்னாங்க. உடனடியாக இந்தியாவும் ஆமாம் 60 பேருக்கு மேலாகத்தான் இறந்தார்கள் என்று இந்தியா சொன்ன பிறகு உயிர் இழந்தது என்னவோ உண்மைதான், அதை நாங்க ஏத்துக்கிறோம், ஆனா அதுக்கு இந்தியா சொல்ற அளவுக்கு எல்லாம் உயிர் இழக்கல எங்க ராணுவர்கள், இதெல்லாம் பொய், இது இந்தியா சீனா மீது ஒரு உளவியல் ரீதியான தாக்குதல் ஏற்படுத்தது என்று அப்ப சீனா கதறிச்சு. ஆனா இன்னைக்கு இந்த விடையும் அந்த நாட்டில் மிகப்பெரிய கொந்தளிப்பை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டு இருப்பதனாலே சீனா வழிய வந்து இன்னைக்கு எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்ற ஒரு சரியான அளவை சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கு நம்முடைய அதிகாரி ஒருவர் பாத்தீங்கன்னா சரியான பதிலடியும் கொடுத்திருக்கார். சீனா தன்னுடைய ஊடகத்துல இப்ப இன்னைக்கு என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, சீன ராணுவ வீரர்கள் இந்திய ராணுவ வீரர்களுடன் மோதுகின்ற பொழுது 5 வீரர்கள் மட்டும்தான் உயிரிழந்தார்கள், அதிகப்படியான உயிரிழப்பு சீனாவுக்கு ஏற்படல என்று சொன்னாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா இந்திய ராணுவ வீரர்கள் தாக்குகின்ற நிலைக்கு சீன ராணுவங்கள் எப்போதும் இடம் கொடுக்கல, சீனாவுடைய கைதான் உயர்ந்திருந்தது, அதனால் எங்களுக்கு அதிகப்படியான உயிரிழப்புகள் நிகழவும் இல்லை. அதுவும் இல்லாம இந்திய ராணுவர்கள் என்ன
கையில ஆயுதங்கள் வைத்தா தாக்குனாங்க. சீன ராணுவ வீரர்கள் பாத்தீங்கன்னா இறந்து போவதற்கு நாங்க எல்லையில சீன ராணுவ வீரர்கள் பாத்தீங்கன்னா சாதாரண ஆட்களை நிறுத்தல, அந்த இடத்தில் இருக்கின்ற சட்டத்தை கருதி நாங்க அதுக்கேற்ற ராணுவ வீரர்களை அந்த இடத்துல நிறுத்தின காரணமாக எங்களுக்கு மிகப்பெரிய உயிரிழப்பெல்லாம் நிகழல என்று தன்னுடைய ஊடகத்துல இப்ப வந்து கதறி இருக்கு. அதுக்கு நம்முடைய இந்திய அதிகாரி, பேர் சொல்லாத அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, அவங்க அஞ்சு பேர் சொல்லிக்கிறாங்க இல்லையா, அது அப்படியே நம்ம மூணால பெருக்கி 15 பேராவது குறைந்தபட்சம் இறந்திருப்பாங்க. இவர் சொல்றது மிகப்பெரிய பொய். சீனா அந்த நாட்டு மக்கள் இந்த இறப்பை வைத்து மிகப்பெரிய கொந்தளிப்போ போராட்டமா நடத்தி சீன அதிபருக்கு நெருக்கடி தரக்கூடாது என்பதற்காக அடிக்கடி வந்து இந்த மாதிரி பொய்ய சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பக்கம் 20 பேரும் 100 பேரும் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவங்க பக்கம் வெறும் 5 பேர் மட்டும்தானே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சீனா என்னைக்குங்க உண்மையை சொல்லிருக்கு, இன்னைக்கு சீனாவை நம்புவதற்கு நம்முடைய ராணுவ அதிகாரி சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து என்ன சொல்லியிருக்குன்னா, 2017 இருந்து சீனா தொடர்ச்சியாக எல்லையில அத்துமீறி கொண்டே இருந்தது. இப்படி சொல்லலாம், சீனா 2017 இருந்து கல்வான் போன்ற ஒரு தாக்குதலுக்காக ஒத்திகை பார்த்தது என்றே சொல்லலாம். அப்போதெல்லாம் மோடி அரசாங்கமானது சீனாவுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அமைதியா இருந்துடுச்சு. ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அடியை நம்ம வாங்கிட்டு இப்போ உறுதியான நடவடிக்கை எடுக்கிறோம். இந்த மாதிரியான நடவடிக்கை 2017 மோடி அவர்கள் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு இந்திய தரப்பிலிருந்து என்ன பதிலளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா எல்லையில் நம்ம எந்த விதமான கட்டமைப்பும் கட்டல, எல்லையில மிகப்பெரிய கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி கொண்டிருந்தோம். என்ன விதமான கட்டமைப்பை இந்தியா உருவாக்குறது என்று சோதனை செய்வதற்காக தான் பல முறையும் சீன ராணுவமானது எல்லையை தாண்டி வந்தது, அது மீறவே இல்லை என்று நம்ம இந்திய தரப்பிலிருந்து விளக்கம் அளித்தது. ஏங்கடினா 93 இருந்து ஒப்பந்தம் போட்டுட்டோம், எல்லையில எந்த விதமான கட்டமைப்பும் பண்ண மாட்டோம் என்று காங்கிரஸ் அரசாங்கம் அமைதி காத்தது. ஆனால் மோடி அரசாங்கம் 2014 வந்ததிலிருந்து எல்லையில பாத்தீங்கன்னா சாலை அமைப்பிலிருந்து பாலங்கள் அமைப்பிலிருந்து மிக விரைவாக விமான தளங்கள் அமைப்பது என்று கட்டமைப்பை விவரப்படுத்தது. இப்ப சீனாவுக்கு ஒரு சந்தேகம் வந்து அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் எல்லை தாண்டி வந்தாங்களே கண்டி, அதுவும் பிங்கர் பாயிண்ட் 8 தான் அவங்க நிலை பெற்றிருந்தாங்களே கண்டி, இப்ப இருக்கின்றது போன்ற பிங்கர் பாயிண்ட் 4 வரல, அதனால தவறான செய்தியை சொல்லாதீங்க அப்படின்னு இந்தியா தரப்பிலிருந்து விளக்கம் அளித்திருக்கு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா, இந்தியா பாதுகாப்பு துறையில் தன்னிறைவு அடைந்து கொண்டு வருது. இந்த ஒரு மாதத்திலே பாருங்களேன், சூப்பர் சோனிக் ஏவுகணையை சோதனை செய்து வெற்றி பெற்றாங்க, அதற்கு பிறகு அபியாஸ் ஏவுகணை, அதற்கு பிறகு லேசர் டாங்கிகளை அழித்து தாக்கக்கூடிய ஏவுகணை செஞ்சாங்க. இப்ப நேற்று என்ன ஒண்ணு பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா, பிரித்வி ஏவுகணை 2 வந்து சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த ஏவுகணை சிறப்பம்சம் கொண்டது, ஏற்கனவே இந்த ஏவுகணை சோதனை செய்து வெற்றி அடைந்திருக்கு. இந்த பிரித்வி 2 ஏவுகணை சோதனை வெற்றி அடைந்திருக்கிற இந்த தருணத்தில் ஒரு ஸ்பெஷலான நியூஸும் அதில் இருக்கிறது, அது அணு ஆயுதம் தாங்கி கொண்டு சென்று எதிரியை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது. இப்படி இந்தியா தன்னுடைய அணு ஆயுத சோதனை மற்றும் ஏவுகணை சோதனை எல்லாம் ஒருங்கிணைந்து செய்து இந்தியா பாத்தீங்கன்னா சீனாவுக்கு மாஸ்க் காட்டிட்டு இருக்கு. இந்தியா பழைய இந்தியா கிடையாது, சீனாவை ஒரு கை பார்ப்பதற்காக தன்னுடைய படைபலத்தை அதிகரித்துக் கொண்டு வருது என்பது நல்லாவே தெரியும். ஏங்கடையா இங்க எல்லா நாட்டுடன் பாத்தீங்கன்னா போர் பயிற்சி செய்து, அது தரை பயிற்சியா இருந்தாலும் வான் பயிற்சியா இருந்தாலும் கப்பற்பயிற்சியா இருந்தாலும் எல்லா விதமான பயிற்சியும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா இந்தியா செய்துகிட்டே இருக்கு. அதனால சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இதன் மூலமாக இந்தியா தந்துகிட்டே இருக்கு. இது உளவியல் ரீதியான ஒரு அழுத்தம் தான். இந்தியா பொருளாதாரத்துல விழுந்து போய் கிடக்குது, கொரோனா பாதிப்பு கிடக்குது, இந்த நேரத்தில் எந்த விதமான நடவடிக்கையும் துணிச்சலா எடுக்காது என்று நினைத்தவர்களுக்கு தொடர்ச்சியாக ஏவுகணை சோதனை என்பது சீனாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இல்லைங்களா, அதையும் இந்தியா செஞ்சுட்டு இருக்குது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி முடிவே நேபாளக்காரனுக்கு மட்டும்தான் வரும், வேற எவனுக்குமே வராது. ஏண்டா நீ வந்து இந்திய படைக்கு நேபாளத்துக்காரன் அனுப்பலனா, இந்தியாவில ராணுவத்துல சேர்ந்து இந்திய தாய் திரு நாட்டுக்கு பணியாற்றுவதற்கு ஆள் பற்றாக்குறையா ஏற்படுது. நீ வந்து இந்திய ராணுவத்துக்கு ஆளை அனுப்பலனா உனக்கு தான் பொருளாதார இழப்பு ஏற்படும். இப்ப நேபாளம் என்ன முடிவெடுத்துன்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டன் மற்றும் இந்தியாவுக்கு கூர்கா ரேஞ்சுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ராணுவ வீரர்களை இனி அனுப்பி அனுப்பாதாம், எந்த ஒரு இளைஞர்களும் பாத்தீங்கன்னா இனி இந்திய ராணுவத்திலயோ அல்லது பிரிட்டன் ராணுவத்திலயோ சேரக்கூடாது என்ற ஒரு சட்டத்தை நேபாளம் கொண்டு வரப்போதான். நேபாள இளைஞர்கள் இந்திய ராணுவத்திலும் பிரிட்டன் ராணுவத்திலும் இணைவதனால் நேபாளத்துக்கு மிகப்பெரிய இழப்பு ஆள் பற்றாக்குறை ஏற்படுது, அதனால இனி அனுமதிக்க போவதில்லை அப்படின்னு நேபாளம் முடிவெடுத்திருக்கான். நேபாளத்துக்கு ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இளைஞர்களை தடுத்து நிறுத்தினால் ஆண்டுக்கு 832,000 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா லாஸ் ஏற்படுமா. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட இளைஞர்கள் பாத்தீங்கன்னா இந்திய படையில 30,000 பேர் இருக்காங்க, அதே பிரிட்டன் படையில 10,000 பேர் இருக்காங்க. இப்படி ஏற்கனவே பாத்தீங்கன்னா நேபாளம் சீனாவுக்கு அடிமையா கிடக்குது, அங்க வேலை வாய்ப்பு இல்லாம இருக்குது. இந்தியாவுக்கும் நேபாள இளைஞர்களை வேலைக்கு அனுப்பலனா, பிரிட்டனுக்கும் வேலைக்கு அனுப்பலனா, அப்போ
நேபாளம் எத்தனை பேருக்கு தான் வேலை கொடுக்கும்? ஏற்கனவே வேலை பற்றாக்கு வேலையின்மை பற்றாக்குறை அங்க தலைவிரித்து ஆடுது. இப்படி தனக்குத்தானே வந்து மிகப்பெரிய சூன்யத்தை வைப்பதற்கு இப்ப நேபாளமானது கூர்கா ரேஞ்ச் படைக்கு நம்முடைய இளைஞர்களை அனுப்ப மாட்டோம் என்ற முடிவெடுத்திருப்பது தன்னைத்தானே பாழ்படுத்திக் கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு முடிவாகத்தான் இருக்குது. சரி தோர்களே, நன்றி. இன்னொரு நல்ல விடையில் சந்திக்கலாம்.